அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து வழக்கமாக எனக்கு என்ன தோணுதோ அது பேசுகிறது வந்து வழக்கம். இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன், உங்களை கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட 2014 நான் வந்து 12th முடித்தேன், +2 முடிச்சது. அப்போ 2016 வந்து பாலிடெக்னிக் முடித்தேன். இந்த பாலிடெக்னிக் முடித்ததுக்கு பிறகு நான் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஒரு கனவு ரொம்ப இருக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுருவோம், பட் அந்த நேரத்தில் குடும்ப பேக்ரவுண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்டில் நமக்கு வந்து படிக்க முடியாத சூழல் வந்து உருவாகிருக்கும். அப்போ நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு மிகப்பெரிய படிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து வக்கீலுக்கு, அதாவது வழக்கறிஞருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படிப்பு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு 12th முடிச்சுட்டு 5 வருஷம் அதை போய் படிக்கணும், அது வீடு எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சூழ்நிலை, 12 முடிச்சோம் டிப்ளமோ போட்டுட்டு ஒரு 3 மாதம் மட்டும் சென்னையில் வேலை பார்த்தேன். 3 மாதம் தான் எனக்கு சென்னையிலேருந்து நமக்கு அந்த அட்மாஸ்பியர் நமக்கு செட் ஆகலை. நமக்கு நம்ம ஊரில் இருந்து பழகுனதுனாலேயே திரும்பி நம்ம ஊருக்கே வந்து நான் இங்கே இருந்து வேறு நமக்கு தெரிஞ்ச அப்பா கூட இருந்துகிட்டே கடையில் இருந்து அப்படி ஒப்பேத்திட்டேன். சரி சும்மா இருக்க வேண்டான்ட்டு ஒரு டிப்ளமோ முடித்த பிறகு அதை வச்சு ஒரு டிகிரி ஒன்று போட்டேன், பிசிஏ. நம்ம கருமம் வந்து அதை பிசிஏ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. நம்ம காலேஜ் வந்து கரஸில் தான் போட்டேன்னா, நீ வந்ததும் போதும் போனதும் சொல்லி போனவா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சர்டிஃபிகேட்டிங் கையில் கொடுத்துட்டு, தம்பி நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற சும்மா ஏண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கையில் கொடுத்தேன். எங்கள் பிசிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணலை. சரி நான் சும்மா இருக்கிறமே என்னத்தையாவது பண்ணுவோமே ஆசைப்பட்டுட்டு, நம்ம லாயருக்கு எனக்கு தான் படிக்க முடியல, என் கடையில் தம்பி ஒருத்தர் வந்து 12 படிச்சிட்ருக்கேன், நம்ம கூட வந்து கொஞ்சம் கூடமாட நிப்பாப்பில், அந்த தம்பியை போய் படிக்க வச்சிடும், அதுக்கு வந்து இந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ தேவைப்படும் சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். எதார்த்தமாக நடந்தது, ஆனால் அவன் படிக்கட்டும், நான் அவனுக்கும் வக்கீலாகனு ஆசைப்பட்றான். சரி அப்போ அந்த மார்க் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மார்க்கை எடுத்துக்கிட்டு அதை வச்சு அவன் படிக்கட்டும் அப்படிங்காண்டி என் ஃப்ரெண்டுகிட்ட நான் ஃபோன் பண்ணி, அவன் வந்து லாயர், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா ஏன் செட்டுக்காக முடிச்சிருப்பான்லாம் அவனுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குமா கேட்டேன். ஏழு இப்படி வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வேணும், ஒரு மார்க் எடுத்துருக்காமலாம்னா வந்து இவ்வளோ இடத்துல போதும்லாம் சொல்லி சொல்கிறான். சரி நீ நல்ல மார்க் தான் எடுத்த 12th, நீ வேணால் போட்டு பாரல அப்படின்னா, நான் உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு, டக்கு நம்மளை போட சொல்லணும். சரி போட்டு பார்ப்போமேனு சொல்லி நம்ம வந்து லாயருக்கு அப்ளை பண்ணியிருந்தோம், வழக்கறிஞருக்கு BA LLB போட்ட நேரத்துக்கு நமக்கு வந்து அது கிடச்சிருச்சு. சரி நமக்கு மார்க் கொஞ்சம் இருந்துச்சுன்னா சரி கிடச்சும் நம்பிக்கை கிடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த வரைக்கும் யாருக்குமே பெருசாக பகிர்ந்துருக்கவும் இல்லை, இன்றைக்கி தான் ட்விட்டரில் போட்டேன், வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி தான் போட ஆரம்பிச்சேன், ஸ்டேட்டஸ் இன்றைக்கி தான் போட ஆரம்பித்தேன். சரி அப்போ நமக்கு நம்ம திருநெல்வேலி மலை கிடைக்கட்டும், ஏன்னா நம்ம வந்து வெளியூரில் போய் படிக்கிறது செட் ஆகாது, நமக்கு வந்து உள்ளூர்லே இருந்துட்டோம், நமக்கு திருநெல்வேலி கிடைச்சா பார்க்கலாம்னு நினச்சேன். எந்த ஒரு புண்ணியம் தரலாம், நமக்கு திருநெல்வேலி லா காலேஜில் நமக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2016 நான் காலேஜ் முடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழித்து திரும்பியும் நான் காலேஜுக்கு முதல் மாணவன் மாதிரி போய் கல்லூரியில் போய் லா காலேஜ், நமக்கு பிடிச்ச ஒரு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சேட்டை போட்டுட்டு நான் இந்த தலைவர் பேராத நெஞ்சில் இதில் குத்திருந்தேன். அண்ணன் சொன்னாங்கள்ல, எங்களாம் தலைவர் சேர்க்க முடியுமோ அங்கே சேர்ந்துனாங்கல்ல, இந்த பேனை நான் கொண்டு போயிருந்தேன். எதார்த்தமாக அது கன்னியாகுமரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து வாங்கின பேனை, அப்போவும் லா காலேஜ் நான் போடவே இல்லை அந்த நேரத்தில் கூட, சும்மா வாங்கி இருக்கட்டுமேனு வாங்கினேன். முத முதல்ல வாங்கின பேனை வந்து மாநாட்டில் முத முதல் வாங்கின புத்தகம் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி பேனை வாங்கினதோ புகைப்படம் உள்ளதோ வாங்கினதே கிடையாது, முத முதல்ல வாங்கி வச்சு இந்த பேனை தான், இந்த பேனை வச்சுட்டு தான் போனேன். பெரிய ஒரு சந்தோஷம். போன உடனே ஒரு சார் கேட்டாங்க, நீ இதில் அமைப்பில் இருக்கேன் கேட்டாங்க. இல்லை சார் என்ன சார்ன்னு கேட்டேன், இல்லை இந்த பேனை வச்சுருக்கீங்கட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் தலைவர் ரொம்ப பிடிக்கும்னு. அவர் சார் சொன்னது, எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், என் வீட்டில் பெரிய ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன், நான் வந்து இவரோட வெறியர் அப்படின்னார். அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, அது நமக்கு இது மூலமாக இன்னொரு அனுபவம், நம்ம சார்கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் பழகிற அளவுக்கு கிடச்சிச்சு. முதல் நாளே வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு, ரொம்ப ஒரு சந்தோஷம். நம்ம வந்து லா காலேஜ் நான் படிப்பேனா, தாடியில் வளர்த்துருப்பேன், ஒரு 4-5 வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக தாடியில் தான் இருந்தேன், தாடி வளர்க்கணும்னு தான் இருந்தேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே தாடியை எடுத்துகிட்டு காலேஜுக்கு போகிற அளவுக்கு உருவாகியிருக்கு, பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில் நினச்சி பார்த்த ஒன்று நம்ம கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமும் எனக்கு +2 நான் ஆவரேஜான படிப்பில், அது பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, 35 மார்க் எழுதிட்டு வந்துடுவேன், 31 மார்க் எடுப்பேன், 2 மார்க் சார்ட்டை வாங்கி ஐயா பாஸ் ஆக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிடுவேன், ஃபெயில் ஆக மாட்டேன். அது மட்டும் எனக்கு, நீ என்ன கஷ்டமான மார்க் கொடுத்தாலும் ஃபெயில் ஆக மாட்டேன், ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டு போயிடுவேன். அப்படிப்பட்ட நம்ம சுமாரான படிப்பாளி வந்து நல்லா படிக்க முடியும்னு ஒரு நம்மளை உருவாக்கி விட்டும் வாத்தியார். நான் 12th படிக்கும்போது எங்கள் சாதிக் சார், இன்றைக்கி அவர் இல்லைனா இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்தது, நமக்கு அடித்தளமே நமக்கு ஒரு நமக்குள்ளே ஒரு திறமை இருக்குன்னு ஒரு வந்து வெளிக்காட்டு கொண்டு வருவாங்கள்ல, அது மிக முக்கியம் வாழ்க்கையில் வந்து. அதில் கண்ணை மூட்டு 100% எங்கள் வாத்தியாரை சொல்லுவோம், சாதிக் சார்ன்னு ஒருத்தர், சாதிக் கலி, அவர் தான் நமக்கு வந்து குரு, நமக்கு மாதா பிதா குரு தெய்வங்கிற
எனக்கு நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய குரு. அவங்களால தான் இன்னைக்கு இந்த நான் டிப்ளமோலையும் எனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை கிடச்சிச்சு. அதை வச்சு நான் 12th டிப்ளமோ வச்சு பிசி டான்ஸ் செகண்ட் இயர் போட்டேன். அதில் கம்ப்ளீட் பண்ணலான்னா இன்றைக்கி நான் லா காலேஜ் உட்காந்துருக்கு. மிக முக்கியமானது அந்த +2 மார்க் தான். அவருக்கு சாருக்கு நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் திரும்பி நான் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துங்க தெரியுமா. அதுக்கு மிக முக்கியம் வந்து நம்ம நான் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான். படிப்பு தான் நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இருந்தது, நமக்கு வந்து உணர வச்சுது. நம்ம ஏற்கனவே புத்தகம் படிக்கிறோம், இருந்தாலும் இந்த கல்வி மூலமாக இன்னும் ஒரு இது வந்து சட்டக்கல்லூரி மூலமாக போனோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கு இருக்கும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்களுக்கு உதவி பண்ணலாம். சில விஷயங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியுன்றதுனால லா காலேஜ் எடுத்துருக்கிறேன். பெரிய சந்தோஷம், சீமானனே எனக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. பெரிய மகிழ்ச்சி, நீங்களும் வாழ்த்து சொல்லிங்கன்னு ரொம்ப நான் விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் இந்த பெரிய விஷயம் என்னென்னா, என் மொத்தத்தில் பீஸு கம்மி தான். யூனிஃபார்ம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரூபா ஆயிடுச்சு. நான் 1 ரூபா கூட வீட்டில் வாங்கலை. என்கிட்ட நான் யூடியூப்பில் பேசுன்னு வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வருமானம் வரக்கூடியதை வச்சு பெருசாக ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இது எனக்குள்ள காசை வச்சு நானே சொந்த காசில் நம்ம அது ஒரு சந்தோஷம் தானே. சந்தோஷமாக நானே வீட்டில் 1 ரூபா கூட வாங்காமல் யூனிஃபார்ம் வாங்கி, ஷூ வாங்கி, அப்புறம் இந்த பேனா வாங்குறது, நோட்டு வாங்குறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுனதுன்ட்டு 1 ரூபா கூட நான் வீட்டில் வாங்காமலே நம்மளே சொந்தமாக நம்ம வந்து காலேஜுக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இந்த இணையதளம் எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. பெருசாக ஒன்று இல்லாட்டாலும் 5000 ரூபா வந்தாலும் அந்த 5000 ரூபா வச்சு நான் ஒப்பைத்திட்டோம்ல, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. காரணம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வீடியோ தான் எனக்கு ரொம்ப மிக அடித்தளமாக எனக்கு அமைஞ்சிச்சு. நம்பின வீடியோ நான் நம்பின படிக்க போது காரணமாக தான் சரி என்ன தேர்ச்சி செலவுக்காது உதவிக்கணுன்றது தான் போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், அது மிக முக்கியம். லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருந்தேன், நீங்கள் போன முதல் நாளே நமக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டோம். காலேஜ் முடித்து வெளியில் வர சீனியர் அண்ணன், ஒரு அண்ணன் வந்து சீனியர், அவர் எனக்கு சகோதர தம்பியாக தான் இருப்பார். இதை அவர் கூப்பிட்டு, பிரதர் இப்படி வந்து நம்ம லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை 5வது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க, அது ஆர்ப்பாட்டம் பண்ணி அடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துக்கோங்கனாங்க. நமக்கு அது பிறவியிலே வந்தது, அது வந்து ஆல்ரெடி இதில் வர இருக்கிறப்ப கேட்கவே வேண்டாம். நம்ம உடனே அந்த பதாகையை தூக்கிக்கிட்டு நம்ம முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு வந்தோம். அவர் ரொம்ப அவங்களுக்கே ஆச்சரியம். முத நாள் ஏன்னா என் கூட அந்த பசங்க முழுக்க போயிட்டாங்க, தனித்தனியாக போயிட்டாங்க, எப்படி 2-3 பசங்க வருவாங்களே போயிட்டாங்க. முத நாள் நீங்கள் வந்து நிற்கிறீங்க, 2-3 பேரும் கேட்டாங்க, எனக்கு பிடிக்கும்ண்ணே, அதனால் வந்து நிற்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அதனால் நின்ன ப்ரோ அப்படின்னு. ஸோ இந்த போராட்ட குணம் வந்து நமக்குள்ளே இயல்பாகவே இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டது நம்ம கட்சியும் நம்ம அண்ணனும் தான். இறுதி மூச்சு வரைக்கும் அண்ணன் கூடையும் நாம் தமிழர் கட்சியும் பயணிப்போம், நாம் தமிழர் கட்சி கூடயும் பயணிப்போம். நான் காலத்தில் சொன்னது ஒன்று உங்களை ஆம்பிஷன்னு கேட்கும்போது நான் சொன்னது சாமானிய மக்களுக்கு உதவணும். என்னுடைய ஆசை இதுதான். நான் வந்து பெருசாக வக்கீல் சம்பாதிக்க வரல. என்கிட்ட உதவி வரும்போது அவங்ககிட்ட நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். அதான் அவங்ககிட்ட சொன்னது, அது கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் திரும்பியும் காலேஜ் போயிட்டு ஒரு புதிய அனுபவம் நமக்கு வந்து உருவாகி வந்திருக்கு. அதற்கு நாம் தமிழர் கட்சியும் அது மிக முக்கியமான ஒரு காரணங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கு உடனே இருந்து என்னுடைய கூட பிறந்த அண்ணன், அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் சகோதரர்கள், அப்புறம் சொந்தக்காரங்க, நண்பர்கள் ஒரு என்கரேஜ் பண்ணி திரும்பி சரி ஒன்று பிரச்சனை படிக்கப்போ அதெல்லாம் ஒன்று சொல்லி எங் பயங்கரமான என்கரேஜ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணினது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு தர வார்த்தைகள் இல்லை. ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.